ரீசெண்டாக நம்மளோட கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4-5 பீகாக் மாடல் கேட்டிருந்தார், நம்ம சென்ட் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டரில் ஒரு தடவை டிசைன் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு இதே மாதிரி வேணும்னு கேட்டார். நாங்கள் வந்து ரன்னிங்கில் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வழக்கமாக எல்லோரும் பண்ணாதது நாங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், அது என்னன்றது சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்பெல்லாம் இன்செர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன், கட்டிங் பில்லர்லாம் கொஞ்சம் கோத்துக்கோங்க. அந்த மாதிரி நான் இப்போ கொஞ்சம் ஹோல்ஸ் கொஞ்சம் டைட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் கட்டிங் பில்லரில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து பேக் சைடு வியூவு, ஃப்ரண்ட் சைடு காட்டுறேன். ஃபைனலாக பண்ணிச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் வயரிங் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்க்க வேண்டியது தான். இது வந்து 7 சேனல் சேசரு, நம்ம கஸ்டமைஸ் பண்ணது. அதாவது எப்படின்னா ஃபார்வர்டு ரிவர்ஸ் போகும், ப்ளஸ் சென்ட்ரல்ந்து பிரியும், அப்புறம் வந்து ஒன் ஏரியும் ஒன்று ஃப்ளிங்கரிங் ஆகும். அதே மாதிரி ஃப்ளிங்கரிங் ஆனது அடுத்த தடவை ஏரியும், மற்றது ஃப்ளிங்கரிங் ஆகும், எல்லாமே சேர்ந்து ஃப்ளிங்கரிங் ஆகும். இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னாலுமே அதையும் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் அதிக ஸ்பீடு வச்சுருக்கேன், கொஞ்சம் ஸ்பீடு வந்து கம்மி பண்ணுறேன். ஸோ ஸ்பீடு வந்து கம்மி பண்ணிங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு இதில் டிசைன் போடுறது தெரியலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வேர்டு, அடுத்து வந்து பேக்வேர்டு வரும், அடுத்து சென்ட்ரலேருந்து பிரியும், அப்புறம் ஒன்று ஏரியும் ஒன்று ஃப்ளிங்கரிங் ஆகும், அப்புறம் அந்த ஃப்ளிங்கரிங் ஆகிறது ஏரியும் ஃப்ளிங்கரிங் ஆகாதுன்னு சொல்ல அது இப்போ ஃப்ளிங்கரிங் ஆகும். அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் டோட்டலாக எல்லாமே சேர்ந்து ஃப்ளிங்கரிங் ஆகும். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸாக பண்ணணுன்னாலுமே தாராளமாக பண்ணிக்கலாம், பட் எங்களுக்கு வந்து அதுக்கான டைம் வேணும். கஸ்டமர் இது எப்படி கேட்டார் அப்படின்னா, ஷீட் வந்து ஷீட் மட்டும் கேட்டிருக்காரு, ஷீட்டில் பல்ப் போட்டு மற்ற ஃப்ரேமை தவிர மற்ற எல்லாம் கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃப்ரேம் ரொம்ப அந்த என்ன சொல்கிறது, பார்சலை குஞ்சும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி, பட் இருந்தாலும் நாங்கள் ஸ்டீலில் தான் அடிக்கிறோன்னா அவர் உட்டில் ஏதாவது அடிப்பார்னு நினைக்கிறேன், அதனால் அது வந்து அனுப்பியாச்சு. ஸோ இதெல்லாம் இன்னும் 2 தட்டி இருக்குது, அதையும் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 12x48 வரும், 4x4 சர்க்கிள், 3D மாடல் தான் போட்டிருக்கோம். இது வந்து செகண்ட். இது 12x48 வந்து இப்போ புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் டிசைனு. ஸோ இதில் 16x46 வருது, இது 12x42x48 வரும். ஸோ இதோட எல்லோட பைலிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மைலுக்கும் சரி, இதுக்கும் சரி, இப்போ இன்னொன்று பார்க்க போகிறோம் அதுக்கும் சரி, ஷீட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் ஒரு சில நியூ மாடல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வந்து நான் பின்னாடி அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். நம்ம நிறைய இப்போ ஷார்ட்ஸ் தான் அதிகமாக போட்டுருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அதெல்லாம் வரும். ஏன்னா லாங் வீடியோ கொஞ்சம் டைம் இல்லாதனால ஷார்ட்ஸ் அப்படியே எடுக்க எடுக்க அப்படியே போட்டுருக்கேன். ப்ளஸ் டிசைனுமே நிறைய ஆட் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது பாலிஷீட்டோட லைட் இப்போ போட்டு அந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா அது என்ன மாதிரிலன்னு சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நான் லைட்டு ஃபிட் பண்ணி கூட போடுறேன், இல்லை அதுக்கான கலர்ஸ் கூட நான் ஆட் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ டிசைன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், எல்லாமே கவர் பண்ண முடியல. ஓகே, இந்த மாதிரி ஒரு மோரலஸ் 3D டேட்டா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாம் ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும், ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். ஸோ அடுத்த டிசைன் வந்து இது தான், இது வந்து 12x36 வரும். இது மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் 4x4 இது ஷீட் வந்து ஷீட் மட்டும் பல்பு போட்டு டேட்டா பஸ் போட்டு கொடுக்குற மாதிரி மட்டும், ஃப்ரேம் அவங்க அடிச்சுப்பாங்க, அந்த மாதிரி தான் கஸ்டமர் கேட்டார். ஸோ இது வந்து 3D மாடல் தான், இந்த டிசைன் வந்து 3D மாடல் தான், நார்மல் கிடையாது 3D. ஸோ இதுக்கு மாதிரி பார்த்ததும் 3D மாடல் தான். ஸோ உங்களுக்கு 3D வேணுனாலையும் அதுக்கேற்ற மாதிரி டேட்டா இருக்குது, நார்மலாலும் நார்மல் இருக்குது, சேசருமே கஸ்டமைஸ் இருக்குது. எந்த மாதிரினாலையும் A to Z எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும், பண்ணலாம். பட் எங்களுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ நீங்கள் கொடுக்குறது இப்போ உடனே இப்போ ரன்னிங் சேசரு எனக்கு ஏதாவது கஸ்டமைஸாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற டைம் வேணும். அப்போ தான் நான் வந்து போட்டு, அதுக்கு முன்னாடி நாங்கள் சிமுலேஷனில் அனுப்பிடுவோம், இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி சாஃப்ட்வேரில் போட்டு அனுப்பிடுவோம். அது ஓகே அப்படின்ற அப்புறம் தான் நாங்கள் ஐசியில் காட் பண்ணுவோம், மேக்ஸிமம் அந்த ஒரு சிலது. மற்றபடி எங்ககிட்ட இருக்க டிசைன் சேனல் டிசைன் ஓகே அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். இப்போ 4 சேனல்னா இப்போ உதாரணத்துக்கு 20-25 டிசைன் இல்லை 10 டிசைன் அந்த மாதிரி இருக்குன்னு நாங்கள் சொல்லிவிடுவோம், அதுனா டைரெக்டாக உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம்.
ஸோ இது மூணு சீட்டு சீட்டும் தான் நாங்கள் அனுப்ப போகிறோம். ஓகே, டிசைன்ஸ் எல்லாம் காமனாக பார்த்தது தான். இன்னும் இப்போ 12x36 நம்ம ஃப்ரேம் அடித்து கூட அதோட வீடியோவே ஃபுல்லாக போட்டிருக்கோம். ஸோ மோரெல்லாம் எல்லாம் சேமாக தான் இருக்கும், பட் அது நேராக இருக்கும், இது கொஞ்சம் கிராஸாக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் டிசைன்ஸ் வந்து கிராஸாக இருக்கிறது. நார்மலாக இங்கே கட்டிட்டு பார்த்தீங்கன்னா லாங்லேருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இது இங்கே ஷார்ட்லேருந்து பார்க்கறனால இப்படி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் லாங்காக கட்டிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்புறம் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஷீட்லுமே ஒயிட்டு இருக்குது, பிளாக்கும் இருக்குது. அப்புறம் இன்னொன்று சொல்ல மாதிரினா, ஷீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 5 days ஆர் 6 days முன்னாடியே ஆர்டர் போட்டுக்கோங்க. எனக்கு நாளைக்கு கழித்து மறுநாள் எனக்கு ஆர்டர் இருக்குது அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் டபுள் சார்ஜ் காசு கொடுத்தாலுமே அது வராது. பட் ஸ்பீட் கொரியர் வேணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 5 நாளில் வருது இல்லை 6 நாளில் வருது அப்படின்னா ஒரு 4 நாளில் பண்ணலாம். அது எப்படின்னா, ஒரு கிலோவுக்கு நாங்கள் 80 ரூபா வாங்குகிறோம், ஸ்பீடு குறையிற அப்படின்னா ஒரு கிலோவுக்கு 160 ரூபா, டபுளாக கேட்பாங்க. அது மாதிரினா ஒரு 2 நாள் முன்னாடி வரும், அவ்வளோதான். அந்த நாளிலுமே சனிக்கிழமை ஞாயிறு கணக்கு வராது. ஸோ அந்த மாதிரி நான் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கேன் இந்த வீடியோலன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ரோல் பண்ண போகிறோம், எல்லாமே ரோல் பண்ணி தான் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் சுற்றி வந்து அழகாக ஃப்ரேம் அடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து லாக்லேருந்தெல்லாம் வராது அவ்வளோ. உங்களுக்கு போயிட்டு ப்ரெஸ் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா பிடிச்சி ஆட்டி இழுத்திங்கன்னா மட்டும்தான் வரும், மற்றபடி உங்களுக்கு வராது. ஸோ இந்த மூணு ஷீட்டு தான் பார்சல் போட போகிறோம். ஸோ ஃபைனலாக எல்லாம் பேக் பண்ணி MSS பார்சல் சர்வீஸில் அவருக்கு அனுப்பிட்டோம்.